என்னாடுடைய சிவனே, நான் வாழணும், என் குடும்பம் வாழணும், என் குலம் வாழணும், நீதான் அருள் புரியணும். பொன்னார் மேனியனே, புலி தோலை அரைக்க செய்து மின்னார் சஞ்சரிந்தே வீழ் கொன்றை அணிந்தவனே. மண்ணே மணியே மழப்பாடியுள் மாணிக்கமே. அப்பனே, நாளைக்கு புதுநெல் போரடிக்கிறோம், பலன் பொண்ணுக்கு நூறா கிடைச்சா அண்ணே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கே. அப்பனே நம பார்வதி பதையே. எங்க வேணா சுறுசுறுப்பா வேலை செய். கல்யாணம் ஆனதுல இருந்து பகல்ல தூங்குறிய காத்தா. மூட்டை கணக்கெல்லாம் சரியா இருக்குது இல்ல? கூட்ட வண்டிய நடா காலம்புற விவகாரம் நெல்லுக்குள்ள திருடிட்டானா? அப்ப மேல திரு குப்ப மக இல்லீங்க, விதவ பொண்ணு சுப்பாத்தா, அவகிட்ட அந்த சொக்க பேர் ராத்திரி தப்பா நடந்துட்டாச்சுமா? அப்பா, இவங்களை எல்லாம் சரியா தண்டிக்கணும், இல்லைன்னா கிராமமே கெட்டு போயிடும். நீ சொன்னா சரிம்மா, மரத்துல கட்டி வையவனே. என்னப்பா சவுக்கு எடுத்துக்கோ, எண்ணி ஒரு டேஷன் அடி அடி. முருகப்பனா வெளிச்சாட்டைய முடியாது. மாட்டையே அடிக்க கூடாதுன்னு சொல்ற காலத்துல மனுஷனை போய் சாட்டியால் அடிக்கிறீங்க. மாட்டி விட மனுஷன் மட்டமா நடந்தா சட்டப்படி செய்யணும், உங்க இஷ்டப்படி அடிக்க கூடாது. கிராமத்து சட்டம் இதுதான் ஐயா. தன்னை ஹைகோர்ட் வக்கீல நினைச்சு பேச வேண்டாம். ஹைகோர்ட் ஜட்ஜிங்கிற நினைப்பில தானே நீங்க தண்டனையை கொடுத்துருக்கீங்க. முருகப்பா, இங்க ஒருத்தன் நிக்கிறேன் பார்த்து பேசு. உங்களுக்கு நான் சொல்றேன், ரெண்டு தரப்பையும் தீர விசாரித்து நியாயத்தை தெரிஞ்சுக்காம அவன் ஒரு ஏழை காப்பிட்டா இவனை இப்படி அடிக்கிறது. அவுத்து விடுங்கடா, அப்புறம் விசாரிக்கிறேன். முருகப்பா, ஊர்ல எந்த விஷயம் நடந்தாலும் முந்திரி கொட்ட மாதிரி முன்னால வர்ற, அது அவள் அழகில்ல பார்த்து நட. நான் எதிரையும் பார்த்து தான் நடப்பேன், நீங்க கவலைப்பட வேண்டாம். எங்க ஆரம்பிச்சு பார்க்கலாம். பிள்ளையம்மா, நீ மூத்த மக, எவ்வளவு நாளா பழகி இருக்க? தங்கச்சி இப்பத்தானே பயில ஆரம்பிச்சிருக்க. இன்னும் ஒரு வாரம் போகட்டும், என்ன ஓட வைக்கிறேன் வள்ளி. அதுதான் நடக்காது, பார்க்கலாம். அடுத்தடி ஆரம்பிக்கலாம் வா. என்ன மாமா, பெண்களை எல்லாம் அடியாளம் மாத்திரா போல் இருக்கு. ஆமா, நம்ம பைலான் பிள்ளையம்மா எப்படி இருக்கு? ஆம்பளை பசங்க தான் புல் தடுக்கனா பல்டி அடிக்கிறாங்க, பெண்களாவது வலுவா இருக்க வேண்டாம். என்ன சொன்ன, நீ ஆட்டும் உங்க அக்கா ஆட்டும் இறங்க போதாவது. என்ன சிரிப்பு போட, அத்தான் நச்சின்னு மரியாதைக்கு பார்த்தது. என்ன மாமா, உங்க பிரதம சிஷியன்னா என்ன யார் ஜெயிக்க முடியும்? அதுல சந்தேகம் இல்ல மாப்பிள்ள, எனக்கு பிறகு இந்த கிராமத்துக்கே நீதானே வாத்தியாரு.
என்ன வள்ளி, நான் டவுனுக்கு போயிட்டு வர்றேன். ஏதாவது வேணா சொல்லு, வாங்கிறேன். சொல்லு பிள்ள. அத்தா, இந்த ஜடையெல்லாம் வேணாம், அக்கா வீ நேரா கேளுங்க. திரும்ப கடை. பிரேக் இன்ஸ்பெக்டர் மாதிரி பண்ணிட்டியே, ஏற்கனவே இதுல பிரேக் இல்ல. இந்நேரம் நான் கொஞ்சம் சமாளிக்காட்டி பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் போ. சீக்கிரம் வண்டியை ஒதுக்கு. தப்புதான் சொல்லப்பா. யார் அப்படி சொன்னது? சட்டம் தெரிஞ்சவங்க தப்பு செய்வாங்களா? முறைக்கிறிய என்ன? வண்டிய சந்தில விட்டுட்டு உள்ள யார பாக்க போறேன்? இதெல்லாம் வீண் பேச்சு. முறையில அவ்வளவுதான். ஓஹோ, நீங்க செஞ்சது முறையில்லையா, நாங்க பேசுனது முறையில்லையா? எங்கிட்ட முறையோட தான் பேசுறீங்களா? ஆமா, மாமா மச்ச முறையோட தான் பேசுறோம். ஓஹோ, அப்படின்னா பேசுங்க. எனக்கு அதை பத்தி என்னடா சொன்ன? சும்மா தம்பி, உள்ள இருந்தே பேசுங்க. ஆம்பளையும் ஆம்பளையும் பேசுனா சண்டை வரும்னு சொன்னேன். சண்டை தான் வரட்டு மேடம் பாக்கலாம். அது முரட்டு பிள்ளை, அதுகிட்ட போய் இதெல்லாம் எதுக்கு? நானும் முரட்டு பிள்ளைதான்டா. ஆனா தங்கச்சி காலேஜ் போறது நேரமாச்சு, வேகமா முடி விட்டு. ஆமா, நீங்க சுமை தூக்கி நடக்கிறீங்க. நான் டவுனுக்கு தான் போறேன். வண்டியில் ஏறிங்க வாங்க. காமாட்சி, அவங்களை வண்டியில இறக்கி சொல்லு. ஆற விட சீக்கிரமா வண்டியில கூட சேர்த்தமா சொல்லு காமாட்சி. பாவம் பரிசு சொன்னாங்கல்ல. நீ சொன்னதுக்கா நான் இந்த வண்டியில் ஏறிக்கிறேன். பழனியப்பா பட்டணமா பட்டணமா, பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா, ஊரப்பா பெரியதப்பா உள்ளந்தான் சிறியதப்பா, ஊரப்பா பெரியதப்பா உள்ளந்தான் சிறியதப்பா, பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா. பெண்கள் எல்லாம் அழகழகா படிக்கிறப்பா,
அச்சடித்த காகிதத்தை அடுக்கடுக்கா சுமக்குதப்பா அடு பெருக்கும் பெண்கள் எல்லாம் அழகழகா படிக்குதப்பா அச்சடித்த காகிதத்தை அடுக்கடுக்கா சுமக்குதப்பா ஏட்டினிலே படிக்குதப்பா எடுத்து சொன்னா புரியலப்பா ஏட்டினிலே படிக்குதப்பா எடுத்து சொன்னா புரியலப்பா நாட்டுக்கு தான் ராணி அப்பா வீட்டுக்கு அவ மனைவி அப்பா நாட்டுக்கு தான் ராணி அப்பா வீட்டுக்கு அவ மனைவி அப்பா பாரப்பா பழனி அப்பா பட்டணமா பட்டணமா ஊரப்பா பெரியதப்பா உள்ளந்தான் சிறியதப்பா பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா பட்டணத்து காதலப்பா பாதியிலே மறையுமப்பா பட்டிக்காட்டு காதலுக்கு கெட்டியான உருவமப்பா பட்டணத்து காதலப்பா பாதியிலே மறையுமப்பா பட்டிக்காட்டு காதலுக்கு கெட்டியான உருவமப்பா காசு பணம் சேருதப்பா காரு வண்டி பறக்குதப்பா காசு பணம் சேருதப்பா காரு வண்டி பறக்குதப்பா சேத்த பணம் செலவழிங்க நாட்டு பக்கம் ஒதுங்குதப்பா சேத்த பணம் செலவழிங்க நாட்டு பக்கம் ஒதுங்குதப்பா பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா ஊரப்பா பெரியதப்பா உள்ளந்தான் சிறியதப்பா பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா Always come out great in this world. For example, the great Shakespeare. அதாவது நண்பர்களே, எனது வகுப்பு தோழி புனிதம் என்னை பார்த்து முட்டாள் என்றார்கள். அதற்கு நான் பதில் சொன்னேன், முட்டாள்களே மேதைகளாக உலகில் வெளிப்படுகிறார்கள், உதாரணம் ஒரு ஷேக்ஸ்பியர் என்று. எப்படி பாருங்கடி, இந்த எல்போ சாண்டா தான் ஷேக்ஸ்பியர். அதாவது ஒரு காட்டுல ஒரு மயில் அடிச்சா அதை பார்த்துட்டு ஒரு குரங்கு தாவி தாவி குதிச்சுதான். அந்த மாதிரி எனக்கு மாத்திரம் இல்லடா, என்ன மாதிரி எல்லா பணக்கார வீட்டு பசங்களுக்கும் தான் அவமானம். மடையன்டா நீ, அது நீ என்ன சொல்றது? ஏற்கனவே புனிதம் சொல்லியாச்சு. கரெக்ட் புனிதம், நான் தான் ஃபூல் மங்கி. நீ மயில் மாம்பழம் போடுமா? புனிதம், ஐ ஆம் வெரி சாரி. யூ ஆர் ரியலி கிரேட். நீ சொன்னபடியே நம்ம ரெண்டு பேரும் குரங்கும் மாம்பழம் போற காலமெல்லாம் வாழ்வோம். கவலையை விடு, நான் கூடிய சீக்கிரம் உங்க டாடிய பார்த்து பாக்கி விட்டுலாம் பேசிடுறேன். காத்து தம்பி வந்து நாளையாச்சா? அடுத்த வீட்டு அத்தை தாழ் கொடுத்தாங்க, வீட்டு திறந்து இப்பதான் காமிச்சேன். அடே
அந்த அத்தியா வந்தாங்களே வாங்க அத்தை உங்களுக்கு 100 ஆயிஸ் நீ இருங்கப்பா 100 ஆயிஸோட என்ன சாப்பிட சொல்லி குருக்கள் கொஞ்சம் சக்கரை பொங்கல் கொடுத்தாரு பொங்கல்லாம் தம்பிக்கு ரொம்ப பிரியம் அத்தை அக்காவுக்கு கருப்பு திராட்சைனா ரொம்ப பிரியம் இன்னைக்கு தான் தந்தையில கிடைச்சது வாங்கி வந்தேன் அக்கா ரொம்ப ருசியா இருக்கு சாப்பிடுக்கா இந்த வேணாம் தம்பி நான் சாப்பிடுறது இல்ல ஏம்மா இது அவருக்கு தான் ரொம்ப பிரியம் அவர் செத்த பிறகு நான் சாப்பிடுறத விட்டுட்டேன் அப்ப எனக்கு வேண்டாம் அத்தை நீங்களே சாப்பிடுங்க நல்லா இருக்கு கெங்கம்மா உன்னால தம்பி கூட சாப்பிடல பாரு அக்காவும் அத்தானும் குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருக்கணும் ரெண்டு பேரையும் வீட்டோட வச்சிருந்தேன் என் பேராசதா இப்படி ஆச்சரியம் அதெல்லாம் இல்லப்பா உங்க ஒத்துமையை பார்த்து ஊரே பொறுமுச்சு என்ன செய்யறது கெங்கம்மா தம்பி எதிரில் இப்படி அழலாமா போய் வேலைய பாருமா அத்தை தம்பி சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க போதும் போதும் ஆமா தம்பி மாடு கண்ணு வயலு வரப்போன்னு அவளும் எத்தனை நாளைக்கு தான் பாடுபடுவா நான் அதுக்கு சொல்லல அத்தை தம்பி குழந்தை குட்டிகளோட நல்லபடியா வாழட்டும் நான் சாகிற வரைக்கும் அவங்களுக்காக பாடுபட்டு அந்த சந்தோஷத்தோடு செத்து போறேன் அது போதும் அத்தை உலகத்திலே நானும் பார்த்தேன் இது மாதிரி அக்கா தம்பியே பார்த்ததில்லை நான் வயலுக்கு எரு அடிக்கணும் போயிட்டு வரலாம் வெயில நீ வர வேணாம் சாப்பாடு பார்த்துட்டு வரேன் கட்டோடு குழலாடாட
கண்ணின்ற மீனாட பச்சரிசி பல்லாடு பம்பரத்து நாவாடு மச்சானின் மனமாடு வட்டமிட்டு நீயாடு வள்ளி மனம் நீராட தில்லை மனம் போராட ரெண்டு பக்கம் நானாட சொந்தமே நீயாடு சொந்தமே நீயாடு கட்டாடு குழலாடு எங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஜோடியா பரப்பிட்டு இருக்கீங்க? நீங்க தான் ஜோடி மாட்டோட பரப்பிட்டு இருக்கீங்க. அப்ப ரெண்டு ஒண்ணுதான் சொல்லு. பேச தெரியாம பேச ஏண்டி மூக்கரு படுற? சரி சரி அத்தா எனக்கு பழத்தை எடுத்து கொடு, நான் போய் பாத்து பாக்குறேன். பழமா? ஏன் பொண்ணு என்ன இன்னைக்கு விசேஷம்? இன்னைக்குதான் முதல் அறுவடை, அப்பா உங்களுக்கு கொடுத்துட்டு வரட்டுங்க. முருகப்பனே நல்ல ருச்சி போல இருக்கு, பேச்சே வரமாட்டேங்குதே. போறப்பா பேசாம போட. எதை பாத்து பிடிச்சிருக்கிறேன்? சிங்கார சோப்புக்குள்ள வந்திருக்க உன்னை பார்த்து நான் சிரிக்கணும். பேச்சு சரியில்லை அவ்வளவுதான் சொல்லுவேன். நேரா குறுக்க பேச எச்சு மாங்கொட்டை எரியவும் எனக்கு பேச பேசவும் ஒரு பொண்ணுக்கு தைரியம் இருக்கிறப்போ என் வாய்க்கும் கைக்கு மட்டும் வலுவில்லை நினைக்கிறேடா. மலைய தூக்குற வலுவே இருக்கட்டும், யார யார் என்ன செய்ய முடியும்? உங்கள பேசுற என்ன செய்யறது? ஒரு பொண்ணுக்கு பதில் சொன்னா போறாதா? என்னடா சொல்ற? என்னடா கைய நிட்டுற, வாயால பேசுற, குட்டி இருக்குதுன்னு ஆடி காட்டுறியா? அதுக்காக இந்த மாயம் இப்படி ஆடணும்? இருக்கட்டும் இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். சொன்னது கரெக்டுமா? இல்லைய கண்டதும் நீயே சாவி குதிச்சு. தங்கச்சி சில்ல அழகு எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. ஆமா தங்கச்சி, நீ மனசு வச்சா உனக்கு இருக்கிற அறிவுக்கு எனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடந்து போகும். அப்பவே மனசு வச்சுட்டேன், ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். நீ ஒண்ணு கவலைப்படாத, உன் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுக்கற. என்னது வெத்தல பாக்கு பழம் பூவெல்லாம் பரிசம் போடவா? உனக்கு எதுதான் புரியல? உட்காருமா மாமா. என்னம்மா? இன்னைக்கு நல்ல நாள், தில்லை மாலை பெண் கேட்க வந்திருக்கேன். அதுக்காக இதெல்லாம் எதுக்குமா மரியாதை? ஆயிரம் இருந்தாலும் வழக்க முறையெல்லாம் இருக்குல்ல. காலையில இருந்து நானும் காட்கா மாதிரி கத்துற ஒரு இட்லி. நான் சாப்பிட்டுதான் வந்தேன், நீ சாப்பிட்டு? நீங்க சாப்பிடுங்க அத்தாச்சி, சுட்டதுல பாதியை காணும், எல்லாம் அவ வேலைதான். வள்ளி அத்தான் வெளியில இருக்கான், அவனை கூட்டு கொடு. மாப்பிள்ள என்ன உக்கப்படுறீங்க? மாப்பிள்ளையா? அவருதான் பொண்ணப்பா. இருங்க மாப்பிள்ளைய கூப்பிடுறேன். அக்கா இப்படி வா. என்ன பசி இருந்தாலும் இப்படி பறக்க கூடாது. வாங்கம்மா,
நம்ம தம்பி சபாபதிக்கா என்ன அம்மாவன் சபாபதி இல்லாம வேற ஒருத்த மாவன் சபாபதி பேச வந்த உங்க சம்பந்தம் கிடைக்கிறது பெரிய பாக்கியம் ஆனா ஒண்ணுங்க குலதெய்வ மதுர வீரனுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு சிலம்பு போட்டி நடத்தி அதுல யாரு வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கே தில்லையம்மாளை கொடுக்கறதுன்னு சாமிக்கு வேண்டியிருக்கேன் சாமிக்கு வேண்டா அதுல நாம போய் தப்பு சொல்ல முடியாது அப்படியே செய் உன் கரடி பள்ளி கொடுத்ததானே என் அம்மாவை எல்லாம் கட்டிக்கிட்டான் அவனை ஜெயிக்கிறதுக்கு வேற எந்த பய இங்க இருக்கிறான் அதாவது சிலம்ப போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவனுக்கே தில்லையம்மாவை கொடுத்துறதுன்னு மதுரை வீரசாமிக்கு வேண்டிக்கிட்டானா நம்ம பயல தவிர எவன் ஜெயிக்கிறதுக்கு சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் கொஞ்சமாவது யோசனை இருக்குதா பொண்ண பேசிட்டு வாங்கன்னா போட்டிய பேசிட்டு வந்திருக்கீங்களாப்பா ஏண்டா தொட நடுங்கிற கோவில் மாடு மாதிரி தீனி போட்டு வளர்த்து வச்சிருக்கேன் போய் ஒரே அடி அடிச்சு நொறுக்கி போட்டுட்டு வந்துருவியா எனக்கு புத்தி இருக்கான்னு கேக்குறியா பின்ன என்னப்பா கிள்ளி எரிய வேண்டியது வெட்டி சாயக்கிற அளவு கொண்டு போயிட்டீங்களே அடக்க அன்றாவிய நீ கூட அவ மாதிரி பேசுறிய வீரத்தை காமிச்சு கல்யாணம் பண்ணாதான் அந்த பொண்ணுக்கும் புருஷன் கிட்ட ஒரு மரியாதை இருக்கும் பெரிய இடம் பணக்கார சம்பந்தம் எப்படி விட்டுட முடியும் என்னதான் நெருங்கிய உறவா இருந்தால் நாங்க ஏடைக்குதானே அப்படியெல்லாம் சொல்லாதம்மா என் மனசு ரொம்ப நொந்து போயிடுச்சு அதுக்கு தாமா சிலம்பு போட்டிய காரணமா வச்சு பேசி அவர் அனுப்பிச்சிட்டேன் நம்ம முருகையை ஜெயிக்கிறதுக்கு யாரால முடியும் அவர் சொல்படி கேட்டது மாதிரி ஆயிடும் நமக்கும் காரியமும் ஆயிடும் என்னமோ போங்க எனக்கு ஒண்ணுமே புரியல நீ சும்மா இருக்கா அப்படியே நடக்கட்டும் அவனை ஜெயிக்கிறதோட விட போறேன் அவன் காலையும் கையும் தனித்தனியா எடுத்து வச்சிடறேன் இவ்வளவும் அந்த பொண்ணு செய்யற வேலை ஆஹா எவ்வளவு அழகான வீடு என் காதலி புனிதம் எவ்வளவு அழகோ அவ இருக்கிற வீடு அவ்வளவு அழகா இருக்குது புனிதமான வீடு தம்பி நீ யாரு நீ யாருப்பா நானா நான் ஒரு பைத்தியம் அடே ஒரு பைத்தியம் தன்னை பைத்தியம்னு ஒத்துக்கிட்டது இதுதான் முதல் தடவை ஆமா நீ எங்க இங்க நானா இருக்க வேண்டிய இடமே இதுதான் நீ இருக்க வேண்டிய இடமா ஒரு வேட வீடு எடுத்து தவறி வந்துட்டுனா ஆமா இந்த புனிதம்னு சொல்றாங்களே அவங்க இருக்கிற வீடு தானா புனிதம் இருக்கிற இடமும் இதுதான் என்னது ஒரு பைத்தியம் இருக்கிற இடத்துல என்னுடைய காதலி புனிதமா ஐயோ புனிதம் அவுத்து விட்டுட்டு எங்க வந்திருக்காரு முதல்ல இதை புடிச்சு கட்டி போ உன்னுடைய காதலனுக்கு இருந்த ஏழு எலும்புல ரெண்டு குறைஞ்சு போச்சு என்னமா புரிந்த என்ன சொல்றான் நாளைக்கு சாயங்காலம் ஏழு ஈவினிங் நந்தவனத்துல என்னம்மா விஷயம் காலேஜ் படிப்பு காதல் வரைக்கும் வளர்ந்துருக்குற அண்ணா உனக்கு காலேஜ் பத்தி ஒண்ணு தெரியாது அவன் என்னோட படிக்கிறா பணக்கார வீட்டு பிள்ளை கொஞ்சம் அரை பைத்தியம் இல்லன்னு இப்படி எல்லாம் பேசுவானா அவனை போய் அடிச்சிட்டே அண்ணா அடிச்சா அண்ணா இனிமே அவன் ஒட்டியது மாதிரி உடர மாட்டான் மாரு சரி வா 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 அண்ணா இங்க வா என்ன போய் கூப்பிடு ஏன் மாப்ளே மாப்ளே ஓடாம இங்க மாப்ளே 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 மாப்ளே
மாப்பிளே 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 ஐயோ என்ன விட்டுற பைத்தியம் மாப்பிளே மாப்பிளையா உன்னால நான் மாப்பிளே ஆகணும் அதுக்கப்புறம் என்னால நீ மாப்பிளே ஆகணும் மாப்பிளே உன்னால நீ மாப்பிளே ஆகணும் உன்னால நான் மாப்பிளே ஆகணுமா ஆமா நீ மனசு வச்சா என் கல்யாணம் நடக்கும் மாப்பிளே நீ எப்ப மனசு வைக்க போற யோ நான் மனசு வச்சுட்டேனே அப்ப நானும் வச்ச மாதிரி தான் கல்லானாலும் கனவேங்கிறத மறக்காம உன் புருஷனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் நல்லபடியா நடந்து நம்ம குடும்ப கௌரவத்தை நீதாமா காப்பாத்தி தரணும் எல்லாருக்கும் போயிட்டு மாப்பிளைய விட மாப்பிளை தோழனை தான் ரொம்ப சிரமம் ஜாஸ்தி. ஆமாமா, நீதான உடம்பு
இந்தப்பா என்ன இது யார் நீ முருகப்பண்ணு உன் அவமானத்துக்கு ஆளாக்கி உன் ஆசை அழிச்ச பாவி என்ன என்னப்பா என்னென்னமா உளறிய என்ன என்ன தெரியல அண்ணா போட்டியில நான் தானே சோடா உடச்சு கொடுத்தேன் ஆமா ஆமா அதனால என்ன அதனாலதான் அண்ணன் தோல்வின்னா என்னன்னே தெரியாத நீ தோத்து போயிட்டேன் என்ன ஆமா அண்ணே அந்த துரோகத்தை நான் செய்யாட்டி நீ தானே ஜெயிச்சிருப்ப துரோகமா சோடாவில மயக்க மறந்த கலந்து கொடுத்த பாவி என்ன நானு உனக்கா உனக்கு என்னடா கருள் செஞ்ச அண்ணே உன்னை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க ஆனா நீ தோத்து போனும்னு ஊரே அழுதாங்க அப்பதான் கேள்விப்பட்ட நீ ரொம்ப நல்ல பிள்ளைங்க பாவி இவளை என்ன கொன்னிருக்கலாமே அண்ணே அண்ணே என்ன மன்னிச்சிருங்க என்ன முகத்தை பாருங்க துரோகம் பண்ற மாமாரியா இருக்குது சத்தியமா இதை நானா செய்யலன்னு யார் செய்து சூழ்ச்சியது அண்ணே அது எப்படின்னு நான் என் வாயால சொல்லுவேன் பாரு நீ என் தம்பி மாறி தைரியமா சொல்லு அண்ணே இந்த புல்லாத புனித இல்ல அவ செஞ்ச வேலை புனிதான் புனிதான் அண்ணே வாழ்க்கை சூன்யமாக்குவதில் உனக்கு என்ன அவ்வளவு அக்கறை மரியாதையாக பேசு ஒரு பெண் அதுவும் தனியாக அகப்பட்டு விட்டால் என்ற எண்ணமா எனக்கு உயிர் வெல்லமல்ல ஞாபகம் இருக்கு நீ பொல்லாத அழுத்தக்காரி என்று எனக்கும் தெரியும் ஆனால் உன்னை கொல்ல வந்தவன் அல்ல சில சொல்ல வந்தவன் போகோ அறிவுரையா அது எனக்கு தேவையும் இல்லை எனக்கு சொல்லக்கூடிய தகுதியும் உனக்கு இல்லை உனக்கு அழகு மட்டுமல்ல பேசும் அறிவு கூட அதிகம் ஆனால் இந்த இருமாப்பு இருக்கிறதே அது எப்படியோ ஆளை அழைத்து விடும் மறந்து விடாது அப்படி ஏதும் ஆபத்து வந்தால் ஐயாவுக்கு ஆள் அனுப்புகிறேன் போயிட்டு வாங்க அவ்வளவு சீக்கிரம் போக முடியுமா கொஞ்சம் நில்லம்மா உனக்கு உள்ளத்தில் என்னதான் நினைப்பு தப்பாக ஒன்றும் இல்லை நியாயமாக நான் தாலி கட்ட வேண்டிய பெண்ணை தடுத்து விட்டாயே ஏன் இதென்ன புது கதை இல்லை பழைய கதைதான் கோழையான் அண்ணனுக்கு ஒரு பெண் தேவைப்பட்டால் வீரப்போட்டிக்கேன் வர வேண்டும் தங்கை கையிலே ஒரு சட்டை ஏந்தி கொண்டு தெருத்துருவாய் அழைந்து பிச்சை எடுத்தவா பெண் தேடி இருக்க வேண்டும் நடந்தது போட்டிதானே புத்திக்கு வெற்றி கிடைச்சது இதுல என்ன தப்பு நடந்தது புத்தி போட்டி அல்ல வீர போட்டி அதுல நரிவேலை தேவையில்லை நான் அப்படி நினைக்கவில்லை அண்ணன் விரும்பிய பெண்ணை தேடி தருவது தங்கையின் கடமை என்று நினைத்தேன் நான் அப்படி நினைக்கவில்லை எனக்கு வந்தவளை நீ தடுத்து விட்டதால் நீயே என்னை மறந்து கொள்ள ஆசைப்பட்டு விட்டதாக நினைத்தேன் அப்படித்தானே இருக்கும் இந்த ஊரில் வீரன் விவேகி அழகன் அல்லவா நீ அதனால் இருக்கும் பெண்டலா யார் சொன்னது அப்படியானா உண்மையிலே என் மீது ஆசையா பின்னே நாளை கட்டட்டுமா கட்டலாமே மாட்டுகார மாப்பிள்ளை நீ புல்லு கட்டு தூக்குற பொண்ணு அனுப்பி வைக்கிற வலுவா மூக்கு நான் கையில கட்டு ஏன் உத்தரவு தூக்கு பெண்ணை கட்ட முடியாதா தாலி கிட்ட மூஞ்சே பாரு நம்மை தூண்டுள்ள இயற்கை இல்லாமல் உறுதியாக சொல்கிறேன் எனக்கு நீதான் மனைவி உனக்கு நான் தான் கணவன் இது நடக்காவிட்டால் நான் மட்டுமல்ல நீயும் வாழ முடியாது கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுகிற முடவன் நீ பாயில் மோதி கொண்டாலும் சரி உன் எண்ணம் பலிக்காது சாமி அதை இதை நீங்க பார்க்க வேண்டும் புனிதத்துக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆயிடுமான்னு பார்த்தா போதும் அது போதுமோனோ வர்ற ஆவணி மாசம் புனித கல்யாணம் நிச்சயம் அப்பா நான் பிஏ பாஸ் பண்ணிட்டேன் ஐயோ என் கண்ணே மண்டு சிரிக்கிறேன் அது பிஏ படிச்சிருக்கு ஏபிசி கூட தெரியாத நேக்கு தெரிஞ்சு கொடுத்த ஜாதகம் சொல்லிவிட்டது பிள்ளைவாள் இன்னைக்கு புனிதம் பிஏன்னு ஒரு போர்ட மாட்டுவோம் கொஞ்சம் நிறுத்துங்க மிச்ச படிப்பு முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் போர்ட மாட்டிடுவோம் ஏபிசி மேல என்ன பெரிய படிப்பு உங்களுக்கு என்னப்ப தெரியும் டாக்டர் இல்லையா இன்ஜினியர் இல்லையா வக்கீல் இல்லையா படிக்கிறதுக்கு இன்னும் என்னென்னமோ இருக்கு இருக்கிற சொத்தெல்லாம் படிச்சே தீக்க வேண்டாம் பாகஸ்தரு புத்தி சொத்து மேல போகுது புருஷ வீட்டுக்கு போற வயசாச்சு இதுக்கு மேல படிச்சு உத்தியோகம் பார்க்கவா போகுது அண்ணி சமையல் ரூம் எங்க இருக்கு தெரியுமில்ல வாங்க அப்பா நான் கண்டிப்பா சொல்றேன் மேல் படிப்புக்கு மெட்ராஸ் போகத்தான் போறேன் அதுக்கு வேண்டிய செலவில்லாம் இப்பவே குறிச்சு வச்சிடுங்க என் பாகத்துல கழிச்சிடுவோம் அம்மா குழந்தை அப்பா மண்டைய போடுறதுக்குள்ள உன் வயித்துல ஒரு குழந்தைய பார்க்க வேண்டாமா சும்மா படிச்சுண்டே இருந்தா என்ன ஆறது நீங்க சும்மா இருந்தோ அப்பா மண்டைய போடணும்ன்ற ஆசையிலதான் செவுடிய விரிச்சு பாக்குறியா நீ இஷ்டம் போல பட்டத்துல போய் படிமா நீங்க தின்னுகிட்ட தூங்கட தப்பி ரோல மாதிரி இருக்க அம்மா
கர்மகர்த்தா வீட்டுக்காக தனி பூஜை நடக்குது. அவங்க போன அப்புறம் தான் நீங்க போக முடியும். அவசரமா இருந்தா வீட்டுக்கு போங்க. சரி இருக்கு அண்ணே, போய்க்காதீங்க. அடே முருகப்பா வா வா. கோயிலுக்கா? இல்ல அக்கா அபிஷேகத்துக்காக பால் கொண்டாந்து இருக்காங்க. அவங்களை பார்த்து ஒரு வார்த்தை பேசணும். இங்கே இரு, நான் போய் உடனே வர சொல்றேன். அம்மா நீங்களா ஏன் இங்கே நிக்கிறீங்க? இப்போ உள்ள விட மாட்டாங்களாம். சாமி கும்பிடத்தான போறீங்க? அதுக்கு இப்ப என்ன அப்ப என்ன? வாங்க உள்ள. எங்கே போறீங்க? உங்களுக்கு எல்லாம் புத்தி இல்ல? உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லல? ஐயா கோயிலுக்கு வர்றவங்கள வான்னு கூப்பிடாம வியாய விரட்ட. உங்க அப்பா வீட்டு கோயிலா தான் இருக்கட்டுமே, பொது இடம்னு வந்தா முறை இப்படித்தான் இருக்கு. என்னடா பெரிய முறைய கண்ட? நிஜமா தம்பி கோச்சிக்காதீங்க. ஓப்பம்ல நீ என்ன குறுக்க? வீரப்பா எரிடா தூக்கி வெளிய. சபாபதி ஜாக்கிரதையா பேச. தம்பி நீ பேசாம இருக்க மாட்டே? நீ சும்மா இருக்க, நியாயத்தை பேச, அது ஒரு தப்பா? எடே நியாயத்தை பேச நீ யாரா? தம்பி உங்க காலில் விழுந்து கேக்குறேன், மன்னிச்சிடுங்க தம்பி. வாய முடுக்க, இவன் ஒரு பெரிய மனுஷன் நினைச்சு காலில் விழுவுறேங்கிறிய, இதை விட கேவலம் நமக்கு என்ன வேணும்? ஓஹோ நீ முழு உடம்போட வீடு போய் சேர்றவனா தெரியல? யாரு நீயா? நானா? தம்பி யாரு? சபாபதி நான் ஒருத்தன் இருக்கிறேன்றதே மறந்துட்டியே. எங்கம்மா உன் தம்பி தலகால் தெரியாம வளர்ந்துருக்கிறான், வீட்டுக்கு அழைச்சுன்னு போய் கண்டிச்சுவே. எஜமா அறியாத பிள்ளை, எஜமா நீங்க தான் மன்னிக்கணும். இன்னைக்கு மன்னிக்கிறேன். பார் பரமேஸ்வரா. பிள்ளைவாள் வந்துடு.
மனுஷ பத்தி உனக்கு தெரியும், நான் எழுகின மனுஷ, அதுவும் நீ அழுகிறத பாட்டு என் மனம் துடுதுடிச்சு. என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ல. கடவுள் மன்னிக்கட்டும், நான் எதுல எங்கம்மா எங்கம்மா என்ன பதிவு, பொம்பளைங்களுக்கு அழகு மட்டும் இருந்தா போதுமா, பெரியவங்க மேல என்ன பிரியம், என்ன அடக்கம், என்ன அடக்கம். தம்பி தனியா இருப்பா. கங்கம்மா 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 உன்னத்தான் கங்கம்மா, நெல் கங்கம்மா உனக்கு உதவி செய்யணும்னு நினைத்தேன். ₹500 கொண்டாந்துருக்க வச்சுக்கோ. எனக்கு வேண்டாம். இல்ல வச்சுக்கோ கங்கம்மா, வச்சுக்கோன்னா வச்சுக்கோ. விண்ணப்பமும் அன்பாகும்.
ஐயோ அக்கா 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 செஞ்சிருந்தா அந்த விரும்புதல்ல விடுதலை.
கண்ணுக்கும் ஒரே நிலா
உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கு ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கு ஒரே நிலா. நான் எஸ்டேட்டை விட்டு வெளியே போனதே கிடையாது. இனிப்பு பிஸ்கட் இல்ல. பிறகு நான் ஸ்வீட். என்னை பார்த்து இதுவரையில் யார் அப்படி சொன்னதில்லை. நல்ல வேலை, நான் மட்டும்தான் சொல்ல வேண்டும். என்னை பற்றி நீங்கள் இவ்வளவு பேசும்போது உங்களை பற்றி எனக்கு எதுவுமே பேச தெரியவில்லையே. நான் பேசாதிருந்து பிறரை பேச வைப்பதுதான் பெண்மை. கடவுள் மாதிரி அது பேசாது, அதை பார்த்து பிறர் பேசுவார்கள். இப்படி ஒன்று பேசினால் போதாதா? அழகை போலவே அறிவம், பெண்களை உயர்த்தி பேசுவதை போல பெண்களுக்கு வேறு எதிலுமே கிடையாது. ஆண்களுக்கும் அதுதான் தனி ருச்சி. போகலாமா? போக அனுமதி கொடுக்கும் அழகாயது. தாமரைக்கு முன் சூரியன் தோன்றியது போய் முகத்தை காட்டிக்கொண்டு. சரியாக சொன்ன, ஆண்களுக்கு பெண்களை சந்திக்கும் உலகம்தான் தேவை, சொர்க்கம் தேவையில்லை. Ha ha ha!
सॉरी सॉरी அப்பீலே கிடையாது. ஆமா, உன் வழி அதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லிச்சா? அவ அழகு ஊருக்கே தெரியுமே, அறிவு எனக்கே தெரியுமே. வகுப்புல நான் லாஸ்ட் புனிதம் ஃபர்ஸ்ட். குணம் பிடிச்ச முசலுக்கு மூணே கால். அந்த மாதிரி குணம் காதலுக்கு அச்சச்சோ ரொம்ப ரொம்ப அவசியம். ஆஹா, காதலின் சக்தி. தலை அழுத்து சொல்லுன்னு சொல்லு. அனுபவிச்சவங்க சொல்றதை கேட்டேன், என் ஆயுசு பூரா ஒரு தினசா ஓட்டுறேன். டேய் போய் படி, இவ்வளவையும் கேட்டுப்பட்டு படிப்பா. நம்ம திட்டத்தின் அடுத்த கட்டம் இருக்க. ஆமா என்ன எழுதுற? யாருக்கு? இதே உயர் நிர்வாகர் முருகப்பன் அவர்களின் அருந்தவ மாமனார் தர்மகர்த்தா கைலாசம் பிள்ளை அவர்களுக்கு. ராஜஸ்ரீ உயர் நிர்வாகர் கைலாசம் பிள்ளை அவர்களுக்கு எழுதி கொண்டது உங்கள் மகள் புனிதம் நல்ல பொண்ணு எவன்டா இல்லைன்னு சொன்னது. அதுக்கு அறிவு அதிகம், அதனாலே நல்லா படிக்கிறது. கேட்டியாடா? கேட்டியா? பெத்தா இப்பேற்பட்ட பெண்ணை பெற்றானோ உன்னையும் பெற்று வச்சிருக்கிறனே. சும்மா படிங்கப்பா, கலாட்டா பண்ணாதீங்க. அதுக்கு அழகு அதிகம், அதனாலே நல்லா காதல் பண்ணுது. யாரது? நீங்க பெத்த பொண்ணுப்பா. அதுக்கு நல்ல வயசு, அதனாலே காதல் ஆட்டம் பாட்டம் நல்லா பண்ணுது. மானம் கிருகிருக்கிறது பறக்குது. அதுக்கு நல்ல குணம், அதனாலே காதலிச்ச ஒருவனுக்காக உயிரியும் கொடுக்க தயாருன்னு தயாராவது. பரமசிவமே, உங்களுக்கு நல்லா வேணுப்பா. நான் அப்பதான் சொன்னேன், படிப்பு வேண்டாம் வேண்டாம்னு கேட்டீங்களா? நீ குடும்பத்துல படிக்காத முட்டாள், நானும் படிக்காத முட்டாள். குடும்பத்துல யாராவது ஒருத்தர் படிக்கணும்னு தானே செஞ்சேன். கொஞ்சம் எழுதுமா? நான் அழைக்கிற புறத்து வர சொல்லி எழுதுடு. வரட்டும், என்ன நடக்குதுன்னு பாருங்க. சோலைக்கு மாலையே வந்திருக்க வேண்டும். இரவுதான் உங்களுக்கு பிடிக்குமா? இரவில் தான் நிலவு, நிலவில் தான் சோலையின் அழகு அதிகரிக்கும். அப்படியும் நிலவு கூட இல்லை என்று? நீ இருக்கிறாய். இது என்ன சிமிட்டல்? இவ்வளவு நெருக்கமா நேருக்கு நேர் நிலவு தாக்கினான். நான் உன்னை கேட்கட்டுமா? உங்களுக்கு எது பிடிக்கும்? உன்னை பிடிக்கும். என்னை விட? உன் நடை பிடிக்கும். நடக்கட்டுமா? எழுந்துரு, சும்மாவா? சும்மா சுமந்து கொண்ட? ஆமா, அதில் தான் அழகு அதிகம். இங்க என்ன இருக்குது? சும்ம தள்ளியா? இல்லை, இரு. நீங்கள் என்ன மாட்டுக்காரரா? நீயே புல்லுக்காரியாகும் போது நீங்களே அழ வேண்டும். நீ அழும்போது என்னையா அழ வைத்தீர்கள்? நான் அழுவதற்காக. இருவரும் அழத்தான் வேண்டுமா? ஆமா. ஏ, அன்பின் நிறைவை காட்டும் சக்தி படைத்தது கண்ணீர் ஒன்றுதான். அப்படியா? உங்கள் மேலிருக்கும் பாசத்தை காட்ட எனக்கு உடலெல்லாம் கண்களாக இருக்கக்கூடாதா? இருக்கலாம். இரண்டு கண்களின் கண்ணீரால்
கடலே தோன்றியதாக அறிஞர் கூறியிருக்கும் போது உடலெல்லாம் கண்களானால் உலகமே மூழ்கி விடாதா? நேரமாச்சு, போயிட்டு வர. ஆமாமா, சீக்கிரம் போயிடு, இல்லன்னா இதுக்கு ஒரு முடிவே இருக்காது. நாளைக்கு மறந்துட்டேன். என்ன, அப்பா லெட்டர் போட்டிருக்காரு, உடனே ஊருக்கு வர சொல்லி போட்டிருப்பாரு. எனக்கு தெரியுமே. தெரியுமா? எப்படி? அதாவது காதல் விஷயம் இருக்க, எவ்வளவு ரகசியமா இருந்தாலும் எவ்வளவு தூரமா இருந்தாலும் எப்படியும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது. அதத்தான் சொன்னேன். அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரியட்டுமே, பயமா? இல்ல, தெரியட்டுமே, பயமா? அதானே கேட்டேன். போயிட்டு வரட்டுமா? பாத்து பாத்து பாத்து. என்ன இப்படி பேசுறீங்க? கொஞ்ச நாளா இப்படித்தாமா யஜமான் பேசுறாரு.
அதுவும் ராத்திரி இந்த பேச்சு தான் அதிகம். புனிதம், நீ எதுக்கு மெட்ராஸ் போன? படிக்க. படிக்கல காதல் அப்ப பாதகம் இல்ல. எங்க படிக்காம லவ் பண்ணுச்சோன்னு பார்த்தேன். கதையை கேட்டு ஊர் சிரிக்குது. உயிரா வளர்த்து கடைசியில நீ சொல்றபடி இல்ல. இப்ப என் மானம் போகுது. என்னால உங்களுக்கு அந்த மாதிரி நிலைமை ஏற்படாது. நான் உனக்கு காது குத்தி கல்யாணம் பண்ணேன், நீ எனக்கு காது குத்துறியா? கண்ட பசங்களோட சுத்தரா என் மானம் போகாம என்ன செய்யும்? அப்பா மனம் போனபடி பேசாதீங்க. என் குணம் உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு கேவலமா போல. என் மனசுக்கு பிடித்த ஒருத்தரை காதலிக்கிறது நம்ம உண்மைதான். உங்களுக்கு அண்ணனுக்கு பிடிச்ச அவரை கட்டிக்கிறேன். இல்லைன்னு எனக்கு படிப்பு வேண்டாம், கல்யாணம் வேண்டாம், வீட்டோட இருந்துடுவேன், அவ்வளவுதான். எல்லாரும் இப்படி மௌனமா இருந்தா இதுக்கு ஒரு முடிவு வேண்டாமோ? முடிவு என்ன சாமி? மாமா அது பிடிவாதான் எல்லாருக்கும் தெரியும். வயசு மாச்சு, யார் கழுத்திலாவது கட்டித்தானே ஆகணும். அது மனசுக்கு பிடிச்சவரே கட்டிக்கிட்டமே. இல்ல நீ போ உள்ள. மனசுக்கு பிடிச்சிருந்தா கழுதையானாலும் கட்டி வச்சிடணுமா? கழுதையா குதிரையாங்கிறது எல்லாம் தங்கச்சிக்கு நல்லா தெரியும். நீங்க சும்மா இருங்க. பிள்ளைவாள் கரெக்டா சொல்லிட்டா மாட்டு போகணும். நீங்க அப்படியே செய்துடுங்க. என் பொண்ணு என்ன சொல்றதோ அதே செஞ்சிடுங்க. அது இஷ்டத்தை மீறி ஒண்ணும் செய்ய மாட்டேன். அப்ப நான் இப்போ பட்டணத்து போய் அந்த ஆளை கையோட கொண்டாந்து வரட்டுமா? அந்த பொண்ணை விட அந்த பையனா ஸ்பீடா இருக்கான். வயசு அப்படிப்பட்ட வயசானங்களே. குரு குருசாமி பிள்ளைவா மாப்பிள்ளைய நாமா தேடி போனா? மாமா நீங்க கவலைப்படாது, தங்கச்சியை கலந்துக்கிட்டு அதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன். பித்தாண்டி பித்தாண்டி எனக்கு அவார மூளை. உண்மையை சொல்றப்பா, உனக்கு கல்வி அறிவுதான் கம்மி, ஆனா உலகம் ரொம்ப ஜாஸ்தம். அத சொல்லு, நான் மாத்திரம் மனசு வச்சேன் நடக்க முடியாத விஷயத்தெல்லாம் நடத்தி காட்டுவேன். மாப்பிள வர நேரமா சேர்ந்திருக்கப்பா. குரு என் மனசுல என்னமோ பயம் புந்துகிட்டு இருக்கு. சத்து புட்டு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்ட பரவாயில்ல போல இருக்கு. அதத்தான் நானும் சொல்றேன், மாப்பிள வர்ற நேரமாச்சு. நீங்க நல்லா குஷிய மாப்பிள மாதிரி இருந்த காரியங்கள்லாம் பாருங்க. ஏத்துறீங்க? என்னம்மா இவ்வளவு லேசா சொல்லிட்டீங்க? அழகா ஜம்மனு நடந்து வர்றாரு. இல்ல சாப்பாட்டுக்கு வேண்டிக்கலாம் போய் கவனி. எல்லாம் ரெடி மாமா, புரிஞ்சு கேட்டு அவருக்கு பிடிக்கிறதா செஞ்சு வச்சிருக்கேன். மாப்பிள வர்றாரு போல இருக்கு. போடா போடா, அங்க கொஞ்சம் ஒதுங்க ஒதுங்க. போ வாங்க.
நாங்க ஏர்ல வந்தோம். ஏர்னா காத்து, காத்துல வந்ததா சொல்றா? எக்ஸாக்ட்லி. நாங்க டவுன் வரைக்கும் ஏர்ல வந்து, அதாவது பிளேன்ல வந்து அங்க இருந்து இது வரைக்கும் கார்ல வந்தோம். மிஸ்டர் ரொம்ப சிரமம். ஏன்? ரோட் எல்லாம் ஒரே கல்லா இருக்குது. ஏய் இன்னும் இவங்க சிமெண்ட் போடல. குடுதா வீட்டையாவது கட்டிக்கோ. சிமெண்ட் ரோட்டுக்கு வேஸ்ட்ங்க. ஓ டைம் வேஸ்ட். போடா வா. பாய தரக்க கூடாது. கரெக்ட். நீங்கதான் குழந்தையோட தகப்பனார் கைலாசம் புள்ள. Gentlemen, we have all assembled here about my marriage. Bye, bye, bye. Meeting le pesra marriage puriyala. I'm sorry. Adhavadhu, na solradha neenga kavanama kekkanum. Enak sotthu irukka, enak enna kulam, gothram, na balam ullavana, anadhiya, ippadi ella no more silly questions. Indha nilamaiyila enak pidichirundha mele pesalam. If not, சந்தேகம் உங்களை இதுக்கு முன்னே எங்கயோ பார்த்தது போல இருக்க. ஏய் யூ வில்லேஜ் நான் டவுன். நீ நினைச்சா கூட என்ன பார்த்திருக்க முடியாது. அடே குரல் கூட கேட்ட மாதிரி இருக்க. உனக்கு இந்த பாகவதர் தெரியும்? எங்க நல்லா தெரியும். ஓடும் கால்கள் எங்கே, தூண்டில் போடும் கண்கள் எங்கே, துள்ளி ஓடும் கால்கள் எங்கே, பார்வை போனதெங்கே, கண்ணு செல்வமே ஓ, துள்ளி ஓடும் கால்கள் எங்கே, தூண்டில் போடும் கண்கள் எங்கே. கண்களுக்கு விருந்து வைத்தார்
துள்ளி ஓடும் கால்கள் எங்கே தூண்டில் போடும் கண்கள் எங்கே இருப்பது தெரியாமல் தான் அவர்கள் வேறு வைத்திருக்கிறார். உனக்கும் புரியவில்லையா? இது எப்படி இருக்கிறது? உன் உதடுகள் போல் இல்லை. ஆமா, அப்படியானால் இது வேண்டும். இது உன் கண்மணியை போல் இல்லை. உன் கண்ணை பார்ப்பதை விட இதை சாப்பிடுவதில் எனக்கு ருசி இருக்குமா? அருமையான சிவப்பு நிறம், மென்மையான இது உன் கன்னத்தில் இருப்பதை விடவா? இவைகளாவது இருக்கட்டும், உங்கள் பற்களை போல் இருக்கின்றன. இது நல்ல சிவப்பு. என் பற்கள் வெள்ளை அல்லவா? இல்லையே, அதுவும் சிவப்பாகத்தான் இருக்கிறது. இருக்கும் இருக்கும், உன் முக ஒளி அதில் வீசி இருக்கு. இந்த முல்லை மொட்டு இதையும் வைத்து விடு. இவை நமக்கு பொருந்தாத ஒன்று. இத்தனையும் வேண்டாம் என்றால் இவை மட்டும் இவர்கள் பெரிய வாங்க 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 அம்மா, தாக்கரைக்கு போடுமா? நம்ம புனிதத்தோட புருஷன் வந்திருக்காரு. தம்பி, யாருமா என் பொண்ணு கசரத்து பண்ணினா அதை பார்த்து அழிச்சுக்கிட்டு இருக்கான். காதல் பண்ண வேண்டிய வசு கிட்ட போய் யாராவது வம்பு வச்சுக்குவாங்களா? தெரியுமா, தம்பி இங்க எதுக்காக வந்தீங்க? ரெண்டு பேரும் உங்களுக்கு மரியாதை காட்டுது பெரிய தப்பா போச்சேன். என்ன இது? அப்பன் மகன் மக மூணு பேருமா சேர்ந்து சூழ்ச்சி செஞ்சு என் வாழ குலைச்சாங்க. அவங்கள நான் பழி வாங்கிட்டேன்.
என் கல்யாணத்தை கெடுத்த அதே புனிதத்தை நானே கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். இப்பதான் என் மனசுக்கு ஆறுதல் கிடைச்சது. முருகப்பா, எதையும் சாதிக்கக்கூடிய உன் அறிவும் ஆற்றலும் எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த ரகசியத்தை மூடி வைக்க வேண்டிய அவசியமே இல்ல மாமா. நானே சொல்லத்தான் போறேன். இஷ்டப்பட்டா என் கூட வாழட்டும், இல்ல வாழா வெட்டியாவே கிடைக்கட்டுமே. எனக்கு மட்டும் அன்னைக்கே இந்த மூத்துல சந்தேகம் தான். நானே காட்டி கொடுத்துப்பேன், போனா போகுது, கல்யாணம் பண்ணிட்டு போட்டுமே சும்மா இருந்த பள்ளி. நம்ம விஷயத்திலையும் கல்யாணம் பண்ணிட்டு போட்டுமே சும்மா இருந்தேன். பள்ளி பிச்சாண்டி நம்ம ஆளு இப்பவே விரட்ட ஆரம்பிக்கிறீங்க. அவன பட்டணம் பார்த்த மாப்பிள்ளையே, பார்க்க வந்த கிளிப்பிள்ளே, பட்டிக்காட்ட பார்த்து பார்த்து நினைப்பதென்ன மனசிலே, பட்டிக்காட்ட பார்த்து பார்த்து நினைப்பதென்ன மனசிலே, கிளிப்பிள்ளே கிளிப்பிள்ளே கிளிப்பிள்ளே. கண்ணென்ன கலங்குது, பொண்ணென்ன பொண்ணென்ன மயங்குது, என்னென்ன என்னென்ன நினைக்குது, எண்ணங்கள் எங்கெங்க பறக்குது. கண்ணென்ன கண்ணென்ன கலங்குது, பொண்ணென்ன பொண்ணென்ன மயங்குது, என்னென்ன என்னென்ன நினைக்குது, எண்ணங்கள் எங்கெங்க பறக்குது. பட்டணம் பார்த்த மாப்பிள்ளைய, பார்க்க வந்த கிளிப்பிள்ளே, பட்டணம் பார்த்த மாப்பிள்ளைய, பார்க்க வந்த கிளிப்பிள்ளே, பட்டிக்காட்ட பார்த்து பார்த்து நினைப்பதென்ன மனசிலே, பட்டிக்காட்ட பார்த்து பார்த்து நினைப்பதென்ன மனசிலே, கிளிப்பிள்ளே கிளிப்பிள்ளே கிளிப்பிள்ளே. கண்ணென்ன கண்ணென்ன கலங்குது, பொண்ணென்ன பொண்ணென்ன மயங்குது, என்னென்ன என்னென்ன நினைக்குது, எண்ணங்கள் எங்கெங்க பறக்குது. சுமந்து கொண்டு குலுக்கி வரும் சிங்காரி, குண்டு மல்லி பூவை கொண்டு குழஞ்சி வரும் ஒய்யாரி, குங்குமத்தை சுமந்து கொண்டு குலுக்கி வரும் சிங்காரி, குண்டு மல்லி பூவை கொண்டு குழஞ்சி வரும் ஒய்யாரி, கட்டி முகம் கொண்டவளே, காதல் பேச வந்தவளே, கட்டி முகம் கொண்டவளே, காதல் பேச வந்தவளே, எட்டி எட்டி நின்னு நின்னு தவிப்பதென்ன இருட்டிலே, பட்டிக்காட்ட பார்த்து பார்த்து நினைப்பதென்ன மனசிலே, கிளிப்பிள்ளே கிளிப்பிள்ளே கிளிப்பிள்ளே. கண்ணென்ன கண்ணென்ன கலங்குது, பொண்ணென்ன பொண்ணென்ன மயங்குது, என்னென்ன என்னென்ன நினைக்குது, எண்ணங்கள் எங்கெங்க பறக்குது. ஆத்தங்கரை ஓரத்திலே அன்று வந்த உருவமா, அழகழக ஆடை கட்டி பழக வந்த பருவமா, ஆத்தங்கரை ஓரத்திலே அன்று வந்த உருவமா, அழகழக ஆடை கட்டி பழக வந்த பருவமா,
நேற்றிரவு வந்தவனா நெருங்க இன்பம் தந்தவனா நேற்றிரவு வந்தவனா நெருங்க இன்பம் தந்தவனா அவனா இவனெனவே அசைவதென்ன விழியிலே அங்கும் இங்கும் பார்த்து பார்த்து நினைப்பதென்ன மனசிலே கிளிப்பிள்ளே 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 கண்ணென்ன கண்ணென்ன கலங்குது பொண்ணென்ன பொண்ணென்ன மயங்குது என்னென்ன என்னென்ன நினைக்குது எண்ணங்கள் எங்கெங்க பறக்குது இப்போ கதை நீங்க எனக்கு சொல்றீங்களா நான் உங்களுக்கு சொல்றேன் யார் சொன்னா என்ன ரெண்டு பேர் கதையும் ஒரே மாதிரி தானே அப்புறம் அவனுக்கு எனக்கு எப்போ பார்த்தாலும் ஏட்டிக்கு போட்டிரா ஒரு நாள் சபத கூட போட்டாதா என்ன கழுத்தை விட்டுடுவேனா கழுத்துல கட்டிடுறேன் ரோஷக்காரன்ல கட்டாம விடுவானா கட்டனானா இல்லையாங்கறதே நீங்க தான் சொல்லணும் நான் தான் சொல்லணும் நான் தான் சொல்ல போறேன் கங்கம்மா கொல்லாத கொல்லாத கங்கம்மா கொல்லாத கங்கம்மா கங்கை மாமா கங்கம்மா கொல்லாத அப்பா கொல்லாத ஏன் பைக்க விடாதீங்க நம்ம காத்து ராத்திரில வந்து எங்கிட்ட சேஷ்டம் பண்ணிருக்கு வேற ஒண்ணு இல்ல நீங்க போய் படுத்துக்கோங்க அப்படி போங்க மா ஏதோ கங்கம்மான்னு சொன்னீங்களே முடிவே மாறும் போது இருக்க அந்த கிராமத்து உங்க அப்பனை போல ஒரு பெரிய மனுஷன் இருந்தான் அவன் அந்த குடிமிக்காரன் வீட்டை தீய வச்சு கொளுத்தினான் நியாயம் கேட்க போன பொம்பளை திரும்பி வரவே இல்லை அவன் ஒரு மடையன் அக்கா அக்கான்னு கதறினான் ஆறு குளம் எல்லாம் தேடினான் உடம்பு கூட அகப்படல வீடு போச்சு மாடு போச்சு உயிரான அக்காவும் போயிட்டா அந்த அப்பாவின் நில தடுமாறி ஊரை விட்டே ஓடிட்டான் ஆனாலும் அவன் பழியெண்ணம் போகல திரும்பி வந்தான் சூழ்ச்சி செய்தவங்களை பழி வாங்கினான் ஐயோ நீ வேற ஓடிக்கிறியா நான் வேற தனியா ஓடிக்கணுமா வளையற குடும்பத்துல பொண்ணு கேட்காதான்னு அடிச்சாலும் பரவாயில்ல குச்சி வச்சுட்டு இந்த மாக்க மாக்கறான் ஐயோ இனிமே நம்மளால வளையம் என்ன இது ஒரு மாதிரியா இருக்குங்க உண்மையை சொல்லி முடிச்சாச்சா என்ன ஆச்சு சொன்னேன் ஆனா முடிக்கல சாண்டி அந்த தர்மகர்த்தா இருக்கானே அவன் தூக்கத்துல ஏதோ வளர்ந்தான் உயிரோட இருக்கிறியா என்ன பொண்ணுடாவே பயமா இருக்கு போயிடு 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 என் ஆத்திரத்துல எடுத்துட்டு உன்னை கும்பிடுறேன் போயிட்டு வா கங்கம்மா என்ன மன்னிச்சு மாப்பிள்ளை வெறி பிடித்த மிருகமே செய்யத்தகாததை செய்ய ஒரு என்ன நெஞ்சு ரோகி கொலைகாரனுக்கு பிறந்தவரை நான் செய்வது அநியாயம்
என்னப்பா நடந்துச்சு? ஏப்பா இப்படி நடக்கிறீங்க? உங்க மகன் தான் கேக்குறான், மானம் கட்டவரே. தைரியம் வந்தா உண்மையை சொல்லு. என்னத்தா இது? ஏன் இப்படி அளவு மீறி பேசுறீங்க? ஆமா, இந்த விஷயத்த நீதான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்க வீட்டுல அலையுது ஒரு பேய். கங்கை அம்மா சாதுவான அந்த பெண்ணை சீரழிச்சான். ஊரை பார்க்க மனமில்லாம அந்த உத்தவி செத்து போனா. இவ்வளவு நான் சொல்லல, உங்க அப்பனே இப்பதான் இதை சொன்னான். போதுமா உங்க கதை? அப்படியது, அது எப்பவும் நடந்த ஒரு கதை. அதுக்காக இப்பதுக்கு இவ்வளவு ஆர்வம். அண்ணா கொஞ்சம் அறிவோடு பேசு. எப்ப நடந்தா என்ன? ஊருக்கு நீதி சொல்ற உங்க அப்பா செய்யக்கூடிய வேலையா இது? இல்லே கடவுள் பக்தர் காட்டும் வழியா? புரியுதோ? கத்தாதே, காசு படைச்சவனுக்கு ஒரு நீதி, இதே தவறு செய்த ஏழை சொக்கனுக்கு அன்னைக்கு சவுக்கடி. நான் இந்த குடும்பத்திலே தவறி பிறந்துட்டேன், நமக்கு மானம் இருக்கான்னு கேக்குறேன். புரியுதோ? அதிகம் படிச்சிட்டோங்கிற மம்மதையில பேசுறியா? படிப்புக்குள்ள அறிவோடு தான் பேசுறேன். நீ தகப்பனுக்காக ஆத்திரப்படுறேன், நான் தவறுக்காக ஆத்திரப்படுறேன். ஆத்திர அறிவை கெடுக்கதை ஆத்திர அறிவை கொடுக்குது. நம்மை சூழ்ந்துள்ள இயற்கை இல்லாமல் உறுதியாக சொல்கிறேன், எனக்கு நீதான் மனைவி, உனக்கு நான் தான் கணவன். இது நடக்காவிட்டால் நான் மட்டுமல்ல நீயும் வாழ முடியாது. என்ன யோசிக்கிற? என் வாழ்வை கெடுத்து உன்னை பழி வாங்கி சொன்ன சபதத்தை முடித்த முருகப்பன் தான். அக்காவை எங்கிட்ட பிரிச்சு என்னை துடிக்க வச்சா உங்க அப்ப, அது போல என்ன பிரிஞ்சு நீ துடியா துடிக்கணும். அதை பார்த்து பார்த்து அவன் சாகணும். இதுதான் இவனுக்கு சரியான தண்டனை. புரியுதோ? நீ எங்க போல? போக வேண்டிய இடத்திற்கு. நீ செய்யறது நம்ம குடும்பத்துக்கு அவமானம், இதனால பக அதிகமா போகும். நீ புருஷனை விரும்பி போற நன்மை உனக்கு கிடைக்காமே போயிடும். சபாபதி, பாம்பு அடிக்காம விட்டுட்டு போறேன்னு ஆணவத்தை பேசுறியா? நீ பிரிச்சதே போதுடா, அதை உனக்கு கடிக்காம விடாது. மறுபடியும் என்னை கடிக்க வரணும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். அப்பத்தான் என் வேலை சுலபமா முடியும். யாரும் என்னோட வர தேவையில்லை. அண்ணா சொல்றதுக்கு பயந்தேன். என் குலதெய்வத்தை கொன்ன உன் மகளை நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன்? ஏற்கனவே நீங்க தாலி கட்டிட்ட மனைவி. ஐயோ, அந்த தவறை சொல்லித்தானே இதுவரை நான் அழுதேன். அதற்காக என்ன அழ வைக்காதீங்க அத்தா. பூ மரத்தில் கரை இருக்கலாம், அதற்காக பூவில் உள்ள வாசனை வைக்காதீங்க அத்தா, வைக்காதீங்க. குத்துப்பட்ட புலிக்கு மரம் வேற மலர் வேறேன்னு தெரியாது. புரியுதா? உண்மை அத்தா, உங்க மனவேதனை எனக்கு புரியுது. ஆனா உங்களை பிரியிற கொடுமையை தாங்குற சக்தி எனக்கு இல்ல அத்தா, எனக்கு இல்ல. புரியுதா? உன்னை விட என் மனதை எவ்வளவு புண்படுத்த தெரியுமா? கெட்டதை அழிக்க நினைத்து கெட்ட உறவையே விலைக்கு வாங்கிக் கொண்டு வந்தான். பெண்களை கெடுக்கும் செயலெல்லாம் உன் வீட்டோட இருக்கட்டும், விளையும் பாவம் இந்த வீட்டுக்கே சொந்தமாகும். மிருகத்திற்கு பிறந்து விட்ட மகள் நான். என்னை ஒரு மனிதன் மனைவியாக வைத்து வாழ மறந்து விட்டால் அது அந்த மனிதனுடைய குற்றம் அல்ல. அண்ணா, நீங்கள் எல்லோரும் செய்த குற்றத்திற்காக நான் என் கணவனை பிரிந்து ஏங்கி ஏங்கி இந்த வீட்டிலேயே என் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன். அண்ணே நீங்க வாங்கண்ணே, தங்கச்சி பாவம் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு திறக்கவே மாட்டேங்குது. என் குடும்பம் அழிஞ்ச மாதிரி அந்த குடும்பத்தை அழிக்கன்னு சொல்லு, இப்பவே வர. ஐயோ, அந்த பழி உணர்ச்சி நமக்கு வேணாண்ணே, நீங்க வர வேணாம், நான் போறேன். அண்ணே, நம்ம படைச்ச ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுடுங்கண்ணே. அவனுக்கு என்ன, தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா? ஐரண்டு மாதத்திலே கைகளிலே போட்டு விட்டான். அவனுக்கு என்ன, தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா? ஐரண்டு மாதத்திலே கைகளிலே போட்டு விட்டான், கைகளிலே போட்டு விட்டான்.
இவனுக்கென்று எதை கொடுத்தான் எலும்புடனே சதை கொடுத்தான் இவனுக்கென்று எதை கொடுத்தான் எலும்புடனே சதை கொடுத்தான் இதயத்தையும் கொடுத்து விட்டு இறக்கும் வரை துடிக்க விட்டான் இறக்கும் வரை துடிக்க விட்டான் அவனுக்கென்ன தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நானல்லவா ஐரண்டு மாதத்திலே கைகளிலே போட்டுவிட்டான் யானையிடம் நன்றி வைத்தான் காக்கையிடம் உறவு வைத்தான் மான்களுக்கும் மானம் வைத்தான் மனிதனுக்கு என்ன வைத்தான் மனிதனுக்கு என்ன வைத்தான் அவனுக்கென்ன தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா ஐரண்டு மாதத்திலே கைகளிலே போட்டு விட்டான் கைகளிலே போட்டு அகப்பட்டவன் நானல்லவா ஐரண்டு மாதத்திலே கைகளிலே போட்டு விட்டான் கைகளிலே போட்டு விட்டான் குழந்தை சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு நீயாவது கூப்பிடு புனிதா கதவு திறம்மா ரெண்டு நாள் அப்பாவும் சாப்பிடலம்மா தள்ளாத வயசு அவங்க பட்டி கிடந்தா சாகணும் கதவு திறம்மா அண்ணி நான் சாப்பிடல அவர் முகத்துல முழிக்க மாட்டேன் அவரை போக சொல்லு புனித சாப்பிடு நீங்க போய் சாப்பிடுங்க மாமா நான் போறேன் குழந்தைய சாப்பிடவே ஒரு பொம்பளை உட்கார்ந்துருக்கிறது தெரியல அதனால தான் நானும் உட்காரத்துக்காக முயற்சி பண்றேன் ஓஹோ உடம்பு என்ன சொல்லுது பரவாயில்ல வள்ளி இப்ப கொஞ்சம் தித்திக்குது தித்திக்குதா ஆமா உனக்காகத்தான பாரு சோன் பப்படி ஏண்டி இப்படி திருக்குறிச்சி வேணா கசுமிச்சலவா ரசமலா கசமலா இதெல்லாம் லாலா கடையில இருந்து உனக்காக திங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ யாரு எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்க நீ எப்படித்தான் உன்ன லவ் பண்றதுங்கிற நான் உன்னை லவ் பண்ணல நீ எத்தின எனது லவ் பண்ணலையா லவ் பண்ணலையா வள்ளி இதுதான் கடைசி முயற்சி நீ மறுத்த அவ்வளவுதான் நம்ம லவ் டிராஜடி இல்லடி டிராஜடி காதல் கொலை ஆறு வள்ளியின் இயக்கத்தால் காலை பிச்சாண்டி தற்கொலை சவத்தின் கையிலே கசமலாய் ரசமலாய் போலீஸ் புலன் விசாரணை பேப்பர்ல கொட்டை எழுத்துல போடுவான் பரவாயில்லையா மூடிய வாய என் நஞ்சு துடிக்குது நான் அப்படி எல்லாம் உன சாவ விட மாட்டேயா அப்படின்னா ஏன் வள்ளி இவ்வளவு ஆசைய உன் மனசுல வச்சு பூட்டித்தானே வச்சிருந்த சொல்லு வள்ளி இப்ப என்ன சொல்றது எப்ப உன்ன முதல்ல பார்த்தேனோ அப்பவே என்ன பார்த்தா உனக்கு காதல் வந்துருச்சு அதான் காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லியிருக்கிறான் புள்ள வள்ளி 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 யோ எதிர்க்க வராதையா ஏ ஓ எதிர்காலம் அப்படி நேரா பாக்குறது உனக்கு வெக்கமா இருக்குதா ஏ ராஜாதி ராஜாதி பத்தியா போய் எனக்கு வெக்கமா இருக்கு சரி சரி கோச்சுக்காத சச்ச உன் மனசு நோவ முடியா நான் இன்னைக்குமே நடக்க மாட்டேன் சத்தியமா உன்னை பார்க்கவே இல்லை போனா போட்டோம் ராஜாஜி மாதிரி அப்படி ஜம்முனு கையை நீட்டு நான் அதுல வைக்கிறேன் நட்டு சாப்பிடு ஏ வள்ளி லட்டு எப்படி இருக்கு பிரமாதமா இருக்கு
சொல்லு. ஆஹா, போட்டு பிரமாதமா இருக்குங்கிற இது பூராஜி நீயே தின்னு. இதுல எது கசமலாயினு தெரியல, எது ரசமலாயினு தெரியல. பரவாயில்ல, இந்த இதை வாங்கி சாப்பிடு. எல்லாம் இனிப்புதான், பேரு தான் தெரியல. இந்த நீ சாப்பிடு. சொன்னா கேட்க மாட்டேங்கிற வள்ளி. வேண்டாம் வேண்டாம், இந்த ஆம்பளைங்க மாதிரி கசரை தடுக்காத. நிமிஷத்துக்கு நிமிஷம் உன் கையும் காலும் ஆம்பளைங்க மாதிரி ஆயிட்டே வருதுன்னா கேக்குறியா நீ? சொல்லுட்டியா நீ பாப்பா? சரி, கொஞ்சம் குறைச்சிக்கலாங்கிறதுக்காக சொல்றாங்க. என்ன கையே தானா இல்ல கட்ட வரலாது? அய்யோ, என்ன தலைதானா? காத்தடிச்சாதான் இப்படி கலையன் கேள்விப்பட்டிருக்கேன். இது காத்தடிச்சு கலைஞ்ச மாதிரி தெரியலையே, அது போய் நடிச்சு கலைஞ்ச மாதிரி இருக்கு. சரித்தான், சே இது பிரமாதம், அது வேற ஒண்ணும் இல்ல. உங்க அப்பனை பத்தி நினைச்சுக்கிட்டே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். உன்னை தொட்டா கூட உங்க ஒப்பனை தொட்ட மாதிரி இருக்குது. அவன் கிடக்கா தைரியமா அவனுக்கு அப்பனை தேண்டானா? ஒண்ணும் தெரியாது, என் பொண்ணுக்கு முட்டாளி கொடுத்து ஏமாத்துறியா? அழுத்து அழுத்து என்ன மாப்பிள்ள, அதுக்குள்ள பயந்துட்டேன். என் பொண்ண உன கல்யாணம் பண்ணி வச்சா நீ எப்படி அடைச்சாட போற? மாமா, நீ ஏவா உன் மகனை என்ன கட்டி தரேன்னு சொல்ற? அதுல சந்தேகம் இல்ல மாப்பிள்ள, நான் தான் கட்டி தர போறேன். அதுக்கு முன்னால உன்னை ஒரு பெரிய தைரியசாலி ஆக்கி என்ன போல ஒரு வாத்தியார் ஆக்கி போறேன். கவலைப்படாத. இங்க மாதிரி வாத்தியாரா? ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டே மாப்பிள்ள. நம்ம புனியத்துக்கு உடம்புக்கு சௌரியம் இல்லையா? டாக்டர் அழைக்க போயிருக்கான் கோலப்ப. யாரும் பயப்பட வேண்டாம் சபாபதி, உனக்கு மாப்பிள்ள பிறக்கப்பறேன். இல்ல, இனிமே சும்மா இருக்க கூடாது. நீயும் சீக்கிரமா ஒரு பொண்ணை பெத்தாகணும். இல்ல மாப்பிள்ள வரை எங்கேயாவது பொண்ணை தேடி போயிடுவான். புரியுதா? என் செல்வமே என்ன தாத்தாக்க போறியா? எப்படியோ நீ பல்லாண்டு நல்லா வாழணுமா, ஆனா ஊத்தரம் எல்லாம் நான் உள்ள வரமாட்டேன். அப்பா அப்பா அம்மா, பகைய போக்குறது வாசத்தை உண்டாக்குறதும் வேற தெய்வம் அல்ல, குழந்தை தெய்வம் தான். அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, இன்பம் தந்ததும் ஒரே நிலா, ஏங்க வைப்பதும் ஒரே நிலா. துன்ப நிலா,
வந்ததும் இதே நிலா இன்று வந்ததும் அதே நிலா இன்பம் தந்ததும் ஒரே நிலா ஏங்க வைப்பதும் ஒரே நிலா ஒரு மாதிரியா இருக்கு அண்ணி முதல் பிரசவம் எவ்வளவு இன்பம் குடும்ப வாழ்க்கையின் லட்சியம் அல்லவா அது குலம் வளர்க்கும் விதையாயிற்று எல்லோர் முகத்திலும் இன்பத்துக்கு கேட்கணுமா அட ஏன் வளர அண்ணி என் வயிற்றில் வளரும் அவர் உருவத்தை பார்த்து சந்தோஷப்பட அவரிங்க இல்லையே அவர் பக்கத்தில் இருந்தார் தொள்ளும் குழந்தையை தட்டி கொடுப்பார் நான் செய்கிறேனே அந்த வேலையை ஆயிரம் பேர் தங்க தட்டில் வைத்து தாங்கினாலும் அவர் என்னை ஒரு முறை அர்த்தத்தோடு பார்ப்பதற்கு ஈடாகுமா அடியம்மா பத்து புள்ள பெத்த அனுபவித்துக்குள்ள உனக்கு எப்படித்தான் வந்துச்சோ இயற்கையம்மா இதுக்கு தனி அனுபவம் தேவையில்லை எல்லாம் சரி இந்த விஷயம் அத்தானுக்கு தெரிஞ்சா கூட அது இந்த பக்கம் எட்டி பார்க்காது பொல்லாத பிடிவாத குணம் அதுக்கு இல்லை அண்ணே இரும்பு கூட இழகும் அதுதான் தன் குழந்தை இருக்கிற தனி பெருமை அப்ப எதுக்கும் இந்த சமாச்சாரம் உங்க அத்தா காதல விழும்படியே சொல்ல அதெல்லாம் சொல்லக்கூடாது உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்னை கொன்னிடுவார் சொல்லுங்க அண்ணே சொல்லு என்கிட்ட சொல்லக்கூடாத எங்க வீட்டுலதான் இருக்காங்க எங்க அப்பா தான் அவங்களை எங்கேயும் போக விடாம பிடிச்சு வச்சிருக்காங்க அண்ணி இன்னைக்கு ராத்திரி போய் நான் அவரை பார்த்துட்டு ஓட்டுமா ஐயோ போன அங்கே ஆபத்து இங்கே ஆபத்து அவர் என்னை கொல்லவே வரட்டும் உள்ளே இருக்கும் என் செல்வம் அப்பான்னு கூப்பிட்டா உடனே என்னை வாரி அணைச்சிடுவாருண்ணே உன் கனவு உன் உள்ளத்தின் பொறுப்பு பாவம் என் மனசே துடிக்கு அண்ணி பாண்ணி இந்த விஷயத்தை நானே அவர்கிட்ட நேர்ல சொல்லணும் நீ எங்க வந்த யார் உன்னை வர சொன்னது இப்ப அழ வேண்டியவன் தான் நான் சத்த பிறகு நீ அத்தா நாங்க உங்களுக்கு செய்த கொடுமைக்கு நாங்க தான் முதல்ல சாகும் இத பாருங்க ஆரம்பத்துல நமக்குள்ள எவ்வளவோ பகை இருந்திருக்கலாம் ஆனா அப்பொழுதெல்லாம் என் உள்ளத்தில் ஏதோ ஒரு அன்பு உங்களிடம் விரோதமாக நடப்பது தவறு தவறு என்று சொல்லிக் கொண்டே இருக்கு அதுதான் பாசத்துக்குள்ள விதி மண்மான பிறகு நான் அடைந்த ஆனந்தம் அளவிட முடியாது அத்தம் உங்களை பிரிஞ்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் உயிர் சிறுக சிறுக பிரிஞ்சுகிட்டே இருக்கு என்னை நம்புங்க அத்தா நம்புங்க சரி சரி இப்போ யாராவது பார்த்த கேவலம் ஒரு பெண் தன் கணவனை சந்திப்பது கேவலமா அதுக்கு ரகசிய சந்திப்பு தேவையில்லையே புனிதம் என் மனசுல எவ்வளவு பெரிய வேதனை இருந்தா நான் உன்னை பிரிஞ்சு வந்திருப்பேன் அறியும் போது நான் கருத்த மாதிரி என் இன்பத்தை அழிச்சுட்டாங்க ஒரு பெண்ணுக்கு தகப்பனால இவ்வளவு பெரிய வேதனையா வரணும் புரிதம் என்ன உயிரோட கொல்லாதே தயவு செய்து இங்கே போயிடு அத்தா உங்க பாச உணர்ச்சிய பழி உணர்ச்சி நாசமாக்குறது எனக்கு நல்லா தெரியுது அத்தா போறேத்தா போறே போறதுக்கு முன்னாடி நீங்க என்னை பிரிஞ்சிருக்க முடியாத ஒரு இன்ப செய்தியை சொல்லிட்டு போயிட்டு புருஷ உத்தரவு உனக்கு பெருசா தெரியல உங்க பிரிவு துன்பம் உனக்கு பெருசா போச்சா அண்ணா அண்ணி அடிக்காது வேணா என்ன அடி புனிதம் உன் முகத்தில் முட்டு வந்து அப்ப அண்ணா அத்தி பேர் முகத்தில் காரி துப்பிட்டு வந்தா அந்த கோபம் எங்க பறந்து போச்சுன்னு தெரியல பாவம் கிடைச்ச புதையில விடறதுக்கு மனசு இல்ல அதனால மானத்தையும் ரோஷத்தையும் கொஞ்சம் அடகு வச்சுட்டு வந்து சதாபதி ஜாக்கிரதையா பேர் உன்னை போல கொள்ளை இல்லாத இல்லடா அன்னைக்கே உங்க அப்புறம் நான் பழி வாங்கியிருந்தேனா மனசு எவ்வளவு நிம்மதியாயிருந்தது அப்புறம் ஆயிரம் பேர் வந்து தடுத்தாலும் என் மனைவி விட்டு வச்சிருக்க மாட்டேன்டா கோய பயணி ரோஷத்தை பத்தி எங்கிட்ட பேசு அண்ணா என் புருஷனை தேடிக்கிட்டு நான் தான் இங்க வந்தேன்
தங்கச்சி பேசாம படுத்து பாமா வரும்.
இருந்துச்சு எல்லாத்தான் முழிக்கிற உன் மவனை தான் சொல்றேன் அவன போலவே சின்ன திருப்பி சிரிக்கிறியே வள்ளி விளையாடாத அளவுக்கு மீறி போடுது பம்பாட்டி போ நான் சொல்றது அத்தனை உண்மைதான் மூக்கு இதே மூக்குதான் ஆனா கண்ணு இதோட கரைச்சு என் கண்ணு கூட சிறு வயசுல காது கை காலு எல்லாம் அப்படிதான் தாவே நீ வேணும்னாலும் அதிகமாகவே சொல்றல ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்து அப்புறம் சொல்லு ஆனா ஒண்ணு மட்டும் தெரியல எது நிறமா ஒருவேளை ஆய் மாதிரி கொஞ்சம் கருப்பா சரிதான் போ நீ எழுந்து விட நேரம் அவன் அசல் கமலா பழம் என்ன எது சரியில்லைன்னு சொன்ன அல்ல அதுதான் இது மாதிரி இல்ல ஏன்னா இன்னும் முளைக்கல பாரு என் மனசு என்னென்னமோ செய்யுது நீ சொன்னதுல இருந்து அவன் உருவம் என் கண்ணுக்குள்ளேயே தெரியுது அவனை பார்க்க நீ கொடுத்து வைக்கணுமே என்ன கோபம் தான்
நீ என்ன பார்க்காம இருந்துட்ட தம்பி எனக்கு ஏற்பட்ட அவமானம் உன் முகத்துல விழுந்து எனக்கு தெரியாதப்போ அந்த பாவியை பழிவாங்கத்தான் நான் சிங்கிங்கோ மறைஞ்சு வாழ்ந்தேன் காட்டிலேயும் மலையிலேயும் மிருகத்தோடு மிருகமாக வாழ்ந்தேன் கடைசியா அவனை கொண்டுதான் என் படியை தீர்த்தேன் அதோடு உனக்கு ஒரு மகன் பிறந்தான்னு கேள்விப்பட்டேன் இப்ப சந்தோஷம் என் மனசு நிறைஞ்சிருக்கப்பா என் எண்ணம் எல்லாம் நிறைவேறி போச்சு தம்பி புனிதத்தை நீ வெறுக்காது பெத்த மகனை பிரிஞ்சிருக்காது எல்லா பகையும் என்னோடு போகட்டும் இனிமே நானும் நிம்மதியா சந்தோஷமா செத்துடுவேன் நீ சாக கூடாதக்கா நீ சாகவே கூடாது என்ன ஆனாலும் சரி நான் இருக்கும் வரை உன்னை சாக விட மாட்டேன் அக்கா நீ எனக்காக வாட வேணாக்கா உன் நெடுங்கால ஆசை உன் தம்பி மகனை தூக்கி விளையாடுற பேரின்பு அதுக்காகவாவது நீ வாழக்கூடாதாக்கா உன் மகனை தூக்கி மகிழாத பாவியா நிற்கிறான் அந்த துன்பம் என்னை ஏற்கனவே கொண்டு எங்கே போயிடாது இங்கே மரியாதையா திரும்பி போயிடு இல்ல அப்புறம் என்ன நடக்குமோ எனக்கே தெரியாது Thank you.
கொலை பாவம் பற்றாது. என்னை நீதான் ஆட்கொள்ள வேண்டும். என் தம்பியும் அவன் சந்ததியும் புகழோடு நீடோடு வாழ அருள் புரிய வேண்டும் அப்பனே. தொடர்ந்து பயன் இல்லாம போச்சு. தண்ணீர குதிச்சு தற்கொலை செய்திருச்சு. அந்த இடத்துல இந்த கடிதம் கிடைச்சு. கைலாச பிள்ளை பழிவாங்கவே இதுவரை மறைந்து வாழ்ந்தேன். இன்று நான் அவரை கொன்றதோடு என் வேலை முடிந்தது. இந்த கொலைக்கு நானே முழுவதும் பொறுப்புடையவன். இருக்க தம்பி, வாழ வேண்டிய உனக்கு பழி எண்ணம் தேவையில்லை. சென்றதையெல்லாம் மறந்து அன்பு நிறைந்த உன் மனைவி புண்ணியத்தோடு நீ நெடுங்கால வாழ வேண்டும். மேலும் பல மக்களை பெற வேண்டும். இதுவே எனது இறுதி வேண்டுகோள். நிம்மதியோடு விடைபெறுகிறேன். என் ஆத்மா சாந்தி அடை. கங்கை அம்மா, அக்கா, அக்கா, என்னை விட்டுட்டு போயிட்டேன் அக்கா. எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னே இந்த குழந்தை தெய்வம் சொல்லுது பாருங்க. எங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல சிரிங்க பாக்கலாம். ஏய் சொல்லப்பா போ. மாப்பிள்ள நடந்ததெல்லாம் மறந்துட்டு மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. அது சரி மச்சான், நம்ம பையனுக்கு பொண்ணு எங்க? கடைசியா நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம். எங்கடியும் ஆசீர்வாதம் பண்ணுங்க.